ஹாய் ஹலோ பஸ் சே ஓகே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம சூப்பராகவே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் அது தமிழில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 120 சம்திங் வருது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ கே ஸ்க்ரோல் வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ இது வந்து நியூவாக லான்ச் ஆகிருக்க ஒரு வெப்சைட் தான், ஓகேங்களா? ஸோ பேமெண்ட்டு 100% சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேடிஎம் கொடுத்துருப்பாங்க, ஸோ பேபால் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு முக்கியமாக தேவைப்படுது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்லி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேடிஎம், ஓகேங்களா? ஸோ ஆனால் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்ட் இந்த வெப்சைட்டை பற்றி இந்த வெப்சைட் எல்லாருமே யூஸ் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதில் என்ன ஒர்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு காப்பி பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 110 சம்திங் வருது. அதேமாரி டூ காப்பி பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சம்திங் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 240 வருது, ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிங்க. ஸோ இதில் என்ன ஒர்க், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ இதில் வந்து என்னென்ன அட்வான்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் மொத்தமாக டோட்டலாக எத்தனை யூஸர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1218 பேர் தான், ஓகேங்களா? ஸோ நான் சொன்னல, ஸோ நியூவாக லான்ச் ஆகிருக்க ஒரு வெப்சைட் தான், ஓகேங்களா? ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த கார்னரில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து சைன் அப் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ சைன் அப் கொடுத்த பிறகு ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ உங்களே ரிஜிஸ்டர் ஒரு மெம்பர்ஷிப், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் உங்களே நேம் போட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஏன்னா ரிப்பீட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்த பிறகு உங்கள் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோட் போயிருக்கும், ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு லிங்க் போயிருக்கும். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணிட்டா ஸோ அதுக்கப்புறம் உங்களை அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும், ஓகேங்களா? ஓகே, நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கொடுத்துட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் காமிக்கும், யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் கிரியேட்டட், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன லிங்க் டச் பண்ணிங்க அப்படிலாம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன் இன் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸோ சரி ஓகே. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டர் பேஜ் காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் வியூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆவரேஜ், சிபிஎம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ரெஃபரல் இன்சிக் டோட்டல் வியூஸ், ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஹோம் பேஜில் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெனு ஆப்ஷனில் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ மேனேஜ் லிங்க், வித்ட்ரா, டூல்ஸ், ரெஃபரல், இன்வாய்ஸ் செட்டிங்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வித்ட்ரா ஆப்ஷன் இதுலேயும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஹோம் பேஜில் எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதில் எப்படி இனிக்ஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு சில டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு, சேஞ்ச் இமெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கள். நீங்கள் வந்த உள்ள வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் நீங்கள் ஃபுல் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃபஸ்ட் நேம், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பில்லிங் அட்ரஸ் நீங்கள் ஃபுல் பண்ணணும், உங்களுடைய ஃபஸ்ட் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ், சிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப் கோடு, ஸ்டேட்டு, அட்ரஸ் டூ, அப்புறம் லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கண்ட்ரி, உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வித்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ பேடிஎம் கொடுத்துருவாங்க, ஸோ வெப் மணி கொடுத்துருப்பாங்க, ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க, கூகுள் பே கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க, பேடிஎம், மை வேலெட், ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தமாக இது எத்தனை மெத்தட் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு முக்கியமாக எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ நெக்ஸ்ட் கூகுள் பே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி, ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த 4 தான் முக்கியம். இந்த 4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேடிஎம், ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டு தான் அதிக பேர் வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் மெத்தட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ வித்ட்ரா மெத்தட்னு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேபாலா, அப்படி பார்த்தீங்கன்னா வெப் மணியா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா, கூகுள் பேவா, யூபிஐ ஐடியா, பேடிஎம் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ பேங்க் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வித்ட்ரா அமௌண்ட்டு, ஸோ அதெல்லாம் எதுவும் ஃபுல் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இந்த மேலே இருக்க எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் திரும்ப உங்களே டேஷ்போர்டுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ டேஷ்போர்டுக்கு வந்து டேஷ்போர்டுக்கு வந்த பிறகு ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இதில் எப்படி இனிக்ஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ஒன்லி டோட்டல் வியூஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த வியூஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது மூலமாக, ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் இந்த மணி வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்மளோட நம்மளோட டாலர் எவ்வளோ இருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் நமக்கு ஷோ ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இனிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ டோட்டல் வியூஸ் எவ்வளோ, ஸோ ரெஃபரல் இனிக்ஸ் எவ்வளோ, எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஸோ நியூ ஷார்ட் என்ன ஷார்ட் அண்ட் லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ண பிறகு இந்த யுவர் என்ன ஸ்வைட்
ஏன்னா இவர் யூஆர்எல் லிங்க் ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ண பிறகு ஸோ நமக்கு இதில் வந்து என்ன ஒர்க்னா, இப்போ நம்ம லிங்க் ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வீடியோ அப்படினா உங்களுக்கு இமேஜ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப், ஸோ எந்த ஒரு இதை லிங்காக இருந்தாலும் சரி ஓகேங்களா, அந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஸோ எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கு எத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஒர்க் ஆகணும் அதுக்குன்னு டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கூட நீங்கள் லைஃப் டைம் கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் டேட்டை மாற்றிக்கலாம், இது வந்து 1 வீக்குக்காக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாரி இயர்ஸ் கணக்கில் கூட மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மந்த் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்க்குறாங்களோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் வந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1.5 கொடுக்குறாங்க, நல்லா கேட்டுங்க. ஸோ அதாவது 1000 வியூஸ் வந்தால் இப்போ வந்து ஒரு எந்த லிங்க் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதாவது சோசியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேறு ஏதாவது ட்ரைலர் இல்லை பார்த்தீங்கன்னா ஸோ மூவி ஸோ எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இமேஜ் இருந்தாலும் சரி ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டு ஸோ இதில் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வரும் ஓகேங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா டெலகிராம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் ஸோ இன்ஸ்டாகிராம் ஸோ இதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டா ஸோ யாரெல்லாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட் போடுவீங்க ஸோ அதெல்லாம் கிட்டத்தட்ட அதிக பேர் பார்ப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்தமாதிரி இருக்கவங்களாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணுற மூலமாக டச் பண்ணிட்டு ஒவ்வொரு வியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணிட்டா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் போகும் ஓகேங்களா. ஸோ அந்த வெப்சைட்டில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் ஓகேங்களா செகண்ட் ஓடிட்டுருக்கும். ஸோ அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஸோ அந்த அதில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ ஸோ அதை பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த 30 செகண்ட் முடியணும் ஓகேங்களா. ஸோ அந்த 30 செகண்ட் யாரெல்லாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த வியூஸ் கரெக்டாக ஆட் ஆகும் ஓகேங்களா. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஓடும். ஸோ அந்த ஆட் மூலமாக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலர் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு லிங்க்காக இருந்தாலும் சரி அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறாங்கன்னா டச் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த டிஜிட் வந்து 0 முடிய வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் இருக்கும் அப்படிலாம் ஒரு 20 செகண்ட் இருக்கும் இல்லை ஒரு 30 செகண்ட் இருக்கும் ஜஸ்ட் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் ஸோ என்ன நீங்கள் போஸ்ட் பண்ணீங்களோ ஸோ அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இனிக்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கை கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்கள் சோசியல் மீடியாவில் இதில் பார்த்தீங்கன்னா என்னால் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா ஸோ அதை கிட்டத்தட்ட அதிக பேர் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்த்துருக்காங்க ஸோ டோட்டல் வியூஸ் ஓகேங்களா. ஸோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மணி ஓகேங்களா ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ டோட்டல் இனிங்ஸ் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. 1000 வியூஸ் வந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1 கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒர்க்கு. ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ உங்களால் முடியும்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் ப்ரோ இதில் என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த வெப்சைட்டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸோ வித்ட்ரா ஆப்ஷன் போயிடுங்க ஓகேங்களா. ஸோ வித்ட்ரா ஆப்ஷன் போனதுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ வித்ட்ரா டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ் 4 டேஸ்க்குள்ளே நமக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிவிட்ருவாங்க ஓகேங்களா. ஸோ அதேமாரி வெயிட் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிட்டு ஸோ ப்ரொஃபைல் போய்க்கிறேன். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா $1 இருந்தால் கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இதிலேயே கொடுத்துருவேன் பார்த்தீங்களா. ஸோ கூகுள் பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐக்கு $1 பேடிஎம்க்கு ஏன்னா $1 பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும் $5 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணால் கூட ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேடிஎம் கொடுத்துருப்பாங்க கூகுள் பே ஸோ எல்லாருமே கூகுள் பே யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ $1 இருந்தாலே வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ண விட ஸோ இந்த வெப்சைட் கொஞ்சம் நல்லது தான் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஸோ கம்மி டாலர் கொடுத்துருப்பாங்க அதில் கூட $5 $10 கொடுத்துருப்பாங்க வேறு வெப்சைட்டில் தான். ஸோ பட் ஆனால் இந்த வெப்சைட்டில் $1 கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு $5 இருந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிங்க. ஸோ உங்கள்கிட்ட டாலர் இருந்துச்சுன்னா ஸோ வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வித்ட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. உங்கள்கிட்ட இப்போ டாலர் இருந்துச்சுன்னா இந்த வித்ட்ரா நவு கிளிக் பண்ணிட்டா ஸோ உங்களுக்கு ஏன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு அமௌண்ட் பெய்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறதில்ல ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக ப்ரௌசிங் போயிட்டு இந்த கேஷ் இந்த மேலே கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா லிங்க்கு அதை அப்படியே பார்த்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிட்டு கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த சைட்டில் டச் பண்ணிட்டு ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் ஸோ இதில் உள்ள வந்துட்டு ஸோ உங்கள் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா ஸோ உங்கள் வேறு ஏதாவது லிங்க் வைக்கிங்களா ஸோ ஏதாவது பார்க்குற மாதிரி ஏதாவது போஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது லிங்க் இருந்ததுன்னா இதில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கொடுத்துட்டு அந்த லிங்க்கை அப்படி எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃபேஸ்புக்கில் இதில் எதாவது நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை பார்க்குற மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் ஒர்க் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ இந்த வீடியோ ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள்.